இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த பூமியில் அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது பசுமை. பசுமை வந்து முற்காலத்துலலாம் பூமியை சுற்றி இருந்தது. இப்போ பசுமையை பார்க்க முடியல, பூமியை சுற்றி பில்டிங்கு, அதுக்கப்புறம் நிறைய தொழிற்சாலைகளை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த பசுமையை நம்ம பார்க்கவே முடியறதில்ல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆக்சிஜனே காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்தது நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகள் இப்போ நம்ம எங்கே பார்க்க முடியுது? மழை பெஞ்சா அங்கங்கே அவங்கவுங்க வீட்டை சுற்றி தான் பார்க்க முடியுது. நல்ல ஏரியாவாக பார்த்து வீட்டை கட்ட சொன்னால் நல்ல ஏரியாவாக பார்த்து கட்டிடுறாங்க. ஸோ வீட்டை சுற்றி தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கறவை மாடுகள். மாடுகளே இப்போ பார்க்க முடியறதில்ல. இதில் எங்கேருந்து கறவை மாடை பார்க்க முடியுது? ஃபஸ்ட்டெல்லாம் சுத்தமான பசும்பால் அப்படின்னு மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்து வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு பாக்கெட்டில் பாலை அடித்து வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை தான் நம்ம இப்போ டீ போட்டு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். 80s 90s கிட்டெல்லாம் பம்பரம், கோலி, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு தெரு தெருவாக விளையாண்டுட்டு இருந்த காலம் மாறி போய் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, லூடோன்ட்டு செல்ஃபோனுக்குள்ளே உலகம் முழுகிட்டுருக்கு. அது மாதிரி காலம் மாறிடுச்சு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, விறகடுப்பு. இப்போ எங்கே இதெல்லாம் பார்க்க முடியுது? கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்புன்னு காலம் மாறி 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 போய்கிட்டே இருக்குது. விறகடுப்பெல்லாம் பார்க்கக்கூட முடியறதில்ல. அடுத்து பொல்யூஷனுக்கான ஒரே சொல்யூஷன் இந்த சைக்கிள் மட்டும்தான். இப்போ எங்கே சைக்கிள்? ஆள் ஆளுக்கு வீட்டுக்கு ரெண்டு வண்டி ஒரு காருன்னு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு இதில் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்கூலே ஆன்லைனில் போயிட்டுருக்கே, எங்கேயாவது பசங்க சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறது? தேங்க்யூ.